தாலி செயின் அறுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து பாஸ்டர் கட்டணம் கட்டுறீங்களே கட்டுறேன். இதுதான் புரியுதா இல்லையா? பிரசங்கத்திலேயே இதுதான் இவருடைய முக்கியமான பிரசங்கம். பிரசங்கத்தோடைய அவுட்புட் என்னன்னா, தாலி அறுந்துச்சுன்னா சூப்பர் பிரசங்கம், தாலி அறலன்னா வேஸ்ட் பிரசங்கம். லலுவையா, முடிஞ்சதை உங்களால் ஏண்டதே தேவனுக்காக செய்யும். நம்ம ஆசிரியக்கப்படாத காரணமே கொடுக்காத காரணமா? இதுதான் இவங்களுடைய இன்டென்ஷன். இப்போ சொல்லுங்க, இவன் நல்ல திருடனா இல்ல கெட்ட திருடனா? காணிக்கைகள், தசம்பாகங்கள் எல்லாம் வந்துச்சு. அது என்னப்பா உச்சா காணிக்கை என்றாரு? சரி, டிபிஎம் ரொம்ப நாளா டிபிஎம் வீடியோகளும் கேட்டே இருக்காங்க. டிபிஎம் என்றால் திருட்டு பசங்க ஒன்னா கூடுற முக்கு. டிபிஎம்ல இருந்து தான் பேச போறோம். டிபிஎம் காரங்களை தான் பேச போறோம். அதுவும் விசேஷமா அது இப்போ வரப்போறார் ஒருத்தர், அவரை தான் பேச போகிறோம். ஆனால் இவர் ஏதோ டிபிஎம் இல்லை, ஃபுல் காஸ்பில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, டிபிஎம்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க, ஃபோன் வச்சுக்க மாட்டாங்க, ஒரு பெரிய வால் கிளாக் எடுத்துட்டு அப்படியே வளப்பல மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பழைய காலம்டா. இப்போது இதை பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இவர் ஃபுல் காஸ்பில்னு சொல்லலாம். ஆமாம், இவர் ஃபுல் காஸ்பில் தான். ஆனால் இருந்தாலும் இவர் ஒரு டிபிஎம் உடைய ப்ராடக்ட். அதனால இவரை ரோஸ்ட் பண்ணும்போது டிபிஎம் தான் ரோஸ்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ள வருக்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. கோயம்புத்தூர்ல பிரசங்கம் பண்ணேன், ஆலயம் உடைஞ்சி விக்கிரகம் ஆச்சுது, விக்கிரகம் உடைஞ்சி ஆலயம் ஆகணும்னு பிரசங்கம் பண்ணேன். தாத்தா சோத்திரையா, முதல் சோத்திரத்தை சொல்லிடு. அது எப்படிரா ஆலயம் உடைஞ்சி விக்கிரகம் ஆச்சுதுன்னா? அந்த சுவர் எல்லாத்தையும் உடச்சி விக்கிரகமாக சிலையாக வடிவம் வச்சாங்களா? அப்படிலாம் இல்லை. நம்ம அத்தனை பட்டணத்தில் நம்ம பவுலன் இருக்கார்ல, அவர் போனால் கூட அங்கே நின்று இந்த இந்த விக்கிரகங்கள்லாம் உடையணும் அப்படின்லாம் ஜபம் பண்ண மாட்டார். அந்த விக்கிரகம் உடஞ்சி ஆலயமாக மாறணுமா? ஒன்றுமே புரியலையே. எப்பா விக்கிரகம் விக்கிரகம் அவர் சொல்கிறது என்னத்த தெரியுமா? பொன் வெள்ளி ஆபரணங்களை சொல்கிறாருப்பா. ஓ, ஆலயம் உடஞ்சி விக்கிரகம் ஆச்சுது, சைனாவும் கமலும் மூக்குத்தியும் அப்புறம் எங்கெங்க குத்துனாங்களோ எல்லா இடத்துலயும் அப்படி ஆயிடுச்சு. ஐயா ஜபத்தினால அந்த விக்கிரகங்கள்லாம், அந்த செயின் எல்லாம் உடஞ்சி ஆலயம் ஆகணும்னு தாத்தா சொல்றாரு. அப்படியே விக்கிரகம் உடஞ்சி ஆலயம் ஆகணும்னு பிரசங்கம் பண்ணேன். சகோதர மனைவி புருஷன்மா வந்து தாலி செயின் அறுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து பாஸ்டர் கட்டணம் கட்டுறீங்களே கட்டுறான். இதுதான் புரியுதா இல்லையா? பிரசங்கத்திலேயே இதுதான் இவருடைய முக்கியமான பிரசங்கம். பிரசங்கத்தோடைய அவுட்புட் என்னன்னா, தாலி அறந்துச்சுன்னா சூப்பர் பிரசங்கம், தாலி அறலன்னா வேஸ்ட் பிரசங்கம். இவனுங்க அப்படிப்பட்ட சகோதரி மார்களுடைய தாலியை அறுக்கிற திருட்டு பசங்க. டிபிஎம் தாலிய அறுக்கிற திருட்டு பசங்க, செட் ஆகலையே. தாலிய புடுங்குற பசங்க. ஓ ஓகே ஓகே. அந்த சபையை, அந்த சபை கட்டுவதற்காக ஃபில்டிங் ஃபண்டு ரைஸ் பண்ணோம். ரைஸ் பண்ண நான் யாரெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறவங்க பலரும் கொடுத்தான். ஒரு 2-3 லட்சம் ஆரம்பத்தில் வந்தது. அப்புறம் சோத்ரா, என்ன பித்தலாட்டத்துலேயே பெரிய பித்தலாட்டமாக இருக்கு. அசால்ட்டாக ஆள் போகிறேன், ஜுப்பாவை போட்டுன்னு கண்ணாடியை போட்டு இப்படி ஜாலியாக ஜம்முன்னு பேசுகிறாரு. 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறாங்க. இது கூட நம்ம ஜமீன் பல்லாவரத்தில் அவ்வளோ பெரிய பாபேல் கோபுரத்தை கட்ட டீமோகன் ஐயாக்கு தெரியலையாடா. இப்படிப்பட்ட போட்டோங்களை வச்சுக்கின்னு, காணிக்கையை வச்சுக்கின்னு கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி கதற விட்டுங்கிறாரு. டேய் போடா, நம்ம அகஸ்தின் ஜெயக்குமாருக்கு அறிவு இல்லை, ஆ துப்பு இல்லை, சில்லறையா போடாதீங்க நோட்டா போடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் அசால்ட்டா 1 லட்சம் 2 லட்சம்ன்றாரு. யாரா அதை காணிக்கை கொடுக்குறது உங்களுக்கு அம்மா? அப்புறம் சோத்ரா, ஏறத்தாழ 1 கோடியே 15 லட்சத்துக்கு அந்த சபையை கட்டி முடிச்சான். சொல்லுங்க, 1 கோடியே 15 லட்சத்தை கட்டி முடிச்சான். எல்லாம் ஜனங்கள் தான் கொடுத்தான். அவரையே கொடுத்து பிரசங்கம் பண்ணி கொடுங்க. ஹாஸ்பிடல்ஸ்ல இருந்து நடக்காது.
வீடுகள் தோறும் அப்பம் விட்டா நடக்காது. மழை வந்துடும்ப்பா, டெரஸ் பில்டிங்ல உட்காந்தாதான் இருக்கெல்லாம் உட்காரும். மழை காலத்துல என்ன பண்றது? அப்புறம் அத்தனை கோடிகள்ல கட்டினாதான் இவங்க வந்து டேடி ஆராதிக்க முடியும். அல்லையா சொல்லுங்க. அல்லையா கத்தருக்காக நீங்க புலவத்துல கொடுத்தீங்கன்னா பரலவத்திலயும் இருக்கும். இங்கேயும் கத்தர் உங்களை கைப்பிரியாசங்களை ஆசீர்வதி தருவாங்க. பிள்ளைகளும் பிள்ளைகள் வர ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் பிள்ளைகள் வர ஆசீர்வதிப்பார். அப்போ இதுக்கு நேர ஆப்போசிட்டா நம்ம பேசுவோம். இல்லப்பா, கர்த்தருக்காக கொடுக்கறதுன்னா என்னன்னா, வசனம் சொல்லியிருக்கு ஏழைக்கு இறங்குறவன் தான் கர்த்தருக்கு கண்ணு கொடுக்குறான் அப்படின்னு. கூட்டுறது, செவிடரு, முடவரு, ஊனரு, சப்பானி, அதுக்கப்புறம் விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் தாங்கணும் அப்படின்னு சொல்லி சபைக்கு கட்டளையா கொடுத்துருக்காங்க. இவரு இந்த ஐயா சொல்றத பார்த்தா இவருக்கு கொடுக்கணும், கட்டடம் கட்டணும். கட்டடம் கட்டினாதான் கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னு இவரு. அப்படி கொடுக்கறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பிள்ளைகளுக்கு பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கொடுக்காதவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான், கையின் பிரயாசம் நாசமா போயிடும், பிள்ளைக்கு பிள்ளை வரைக்கும் சபிக்கப்படுவாங்க. அப்படியா? நாலாம் தர ஆயிரம் தலைமுறை சொல்லுங்க. ஆமா, சோத்ரா ஆசீர்வதிப்பாரு. எப்படி ஒரு ஆசை வார்த்தைய, அதாவது பச்சை முட்டாள்தனமான ஆசீர்வாத வார்த்தை, அந்த முட்டாளுக்கு மரமண்டைக்கு கூட இது வந்து எட்டாத அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா அந்த மக்கள் ஆமேன்னு சொல்றாங்க. பெந்தகோஸ்தக்காரங்களுக்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும் இதுதான். ஆயிரம் தலைமுறைனா நீ யோசிச்சு பாரு, ஆண்டவர் வரங்கே என்னது என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? வரமாட்டாருன்னு நினைச்சாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டானுங்க, இங்க ஆயிரம் தலைமுறைக்கு ஆண்டவர் வரங்க மாட்டாருன்னு. ஒரு தலைமுறைக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா? இவனுக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் குழந்தை போறது. அந்த குழந்தைக்கு 20 வயசு ஆகும் போதுதான் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறையை இவன் பார்ப்பான். அதுக்கு 20 வயசு. அப்ப 1000 தலைமுறைனா சரி, எத்தனை வருஷம்? சிம்பிளா சொல்லிடலாம். ஆண்டவர் விக்கிரகத்துக்கு நீ சேவிக்க கூடாது, அதனால நீ சபிக்கப்பட்டுருவ. 1000 தலைமுறை வரைக்கும் நான் சபிப்பேன். நீ என்னுடைய கற்பனைப்படி கீழ்ப்படைந்து நடந்தனா விக்கிரகத்துக்கு எதிர்த்து நின்று அப்ப நான் உன்னை 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க இவரு ஒரு விக்கிரக கோட்டையை கட்ட அந்த இடத்துல ஆண்டவர் வந்து இறங்க, நீ பணம் கொடுத்தா 1000 தலைமுறைக்கு இது பண்ணுன்னு ஆசை காட்டுவாங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் அடுத்து வர தலைமுறை எப்படி இருந்தா என்னடா? இதெல்லாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சுதான் அங்க ஒரு சாட்சியை போடுறாரு பாரு. அப்போ மாங்கரைன்னு ஒரு ஐயா, மாங்கரையில எக்காலம் தாத்தான்னு ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தா கன்வென்ஷன் வந்துட்டா போதும், சோத்திரம் கிடக்கிற நெல்லெல்லாம் கொண்டு போய் வித்து ஊழியத்தை கொடுத்துருவேன், இல்லைனா அரிசி ஆக்கி கொண்டு கொடுத்துருவேன். அவருக்கு ஊழியத்தை கொடுக்காம இருக்க முடியாது. மாடு மாடை கொண்டு வித்து விடுவாரு. எல்லாம் கன்வென்ஷன் வந்துடுச்சா, எல்லாம் சவுண்டு போட்டாருன்னா அங்கிருந்து ரெண்டு சூப்பரெல்லாம் கேட்கும். மக்க போன்ல பேசினார் எக்காலம் தாத்தா. எக்காலம் தாத்தா சம்ம பேரு. எக்காலம் தாத்தாவுடைய சாட்சி எதுக்குன்னா, அவரு கன்வென்ஷன் நடக்கும்போது அவருடைய சாமான்லாம் கூட வித்து, ஆடு மாடுகளை வித்து, நெல்லை வித்து வித்து கன்வென்ஷனுக்கு தராரு, ஊழியத்துக்கு தராராம். அவரு எல்லாத்தையும் வித்து வித்து வருஷம் வருஷம் கன்வென்ஷனுக்கு. எப்படியும் அந்த எக்காலம் தாத்தா 8 பிள்ளைகள்னா 8 பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னா, அந்த எக்காலம் தாத்தா குறைஞ்சது ஒரு 60 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்திருப்பாரு. ஒரு 20 வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. 40 வருஷம் இவ்வளவும் கொடுத்த காசை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தா நல்லா இருந்திருப்பாரா மாட்டாரா? பேஷாக இருந்திருப்பாரு. இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீமில் போட்டால் நல்லா இருந்திருப்பாரா இருந்திருக்க மாட்டாரா? 40 வருஷத்தில் கோடிகளில் வரும் ரிட்டர்ன்ஸ், வருமா வராதா? அதுக்கு ஏன் தாத்தா உங்கள் கடவுளுக்கு, அதாவது இந்த விக்கிரக பாபேல் கோட்டைக்கு கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எதுக்கு தாத்தா? சரி, கொடுக்காதவங்க எல்லாம் எப்படி ஆசீர்வாதமா இருந்தாங்க? போட்டுதான் அவன் இதை விட ஆசீர்வாதமா இருக்கானே. இதை விட உலகத்துல எத்தனை பேர் உங்களோட உங்களுடைய அளவுகோளின்படி, பணம் அதானே ஆசீர்வாதம்னா, அந்த அளவுகோளின்படி உங்களோட எத்தனை பேர் சூப்பரா இருக்காங்க? திருக்க திருக்க முடிக்காதீங்க, பயப்படாதீங்க, முடிஞ்சா கொடுத்தா போதும், கொடுக்கணுமே வராம இருக்காதீங்க, இருந்தா தானே கொடுப்பான். அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நினைச்சிடக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் இன்னும் முடிக்கல, நாங்க தான் பாதியில கட் பண்ணிட்டோம், எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. முடிஞ்சதான் உங்களால ஏண்டதே தேவனுக்காக செய்ய, நம்ம ஆசிரியப்படாத காரணமே கொடுக்காத காரணம் தான். இதுதான் இவங்களுடைய இன்டென்ஷன். இப்போ சொல்லுங்க,
இவன் நல்ல திருடனா இல்ல கெட்ட திருடனா? ஆசீர்வதிக்கப்படாத காரணம் பொருள் ரீதியாக பண ரீதியாக கொடுக்காதனாலதான். அப்ப கொடுக்கலன்னா நீ வந்து உருப்பிட மாட்டேன்னு சொல்லலாம். அவன் கெட்ட திருடனா நல்ல திருடனா? டிபிஎம் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கங்க. தசமபாகங்கள், காணிக்கைகள், முதற்பலன்கள், பொருத்தனைகள், சோத்ரா புச்சா காணிகள், இப்படி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஏழு எட்டு காரியம் இருக்கு. சரி எப்பா அது காணிக்கைகள் தசம்பாகங்கள் எல்லாம் வந்துச்சு, அது என்னப்பா உச்சா காணிக்கை என்றாரு? அவனவன் விசிறமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனசுக்கு தோன்றபடி உற்சாகமாய் கொடுக்க கடவுள் பால் சொன்னாரு. எதுக்கு மற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு தர்ம பணம் கலெக்ட் பண்ணும் போது அதுக்கு மட்டும்தான் புதிய ஏற்பாடுல. இங்க அத ஒரு காணிக்கைன்னு பேரை போட்டு பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒளிய பண்ணின காணிக்கைய உள்ள கொண்டு வந்து நமக்கு ஒரு பேர் கொடுக்கணும், உற்சாக காணிக்கைன்னு ஒரு பேரை போட்டு அதையும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா நீ உருப்பிடுவ, இல்லனா நீயும் உருப்பிட மாட்டேன், உன் குடும்பமும் உருப்பிட மாட்டா அப்படின்னு ஒரு போட போட்டு போயிடுறது. இது இவர் மட்டும் இல்ல, மோகன் சிலாசரஸ் இதை பேசியிருக்காரு, டிஜேஸ் இதை பேசியிருக்காரு, பால் தினகரன் இதை பேசியிருக்காங்க. யார் பேசலன்னு மட்டும் சொல்லுங்க, கொடுத்த ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு யார் பேசலன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பாஸ்டர் மாருங்கள், இவனுங்களை திருட்டு பையன்னு சொல்லணுமா இல்ல அடக்க உடக்கமா சார் வாங்க ஐயா அண்ணன் இப்படி சொன்னாருன்னு சொல்லணுமா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சார் வாங்க ஐயான்னு கூப்பிடுறது தான் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு.